உழைப்பே அதிர்ஷ்டம் தரும். ஒரு விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறக்கும் தருவாயில் இருந்தார். தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார். ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளை அருகில் அழைத்தார். தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்து கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களில் ஓரிடத்தில் ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார். அதை தேடி எடுத்துக்கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்து போனார். பிள்ளைகள் மூவரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை அனைத்தையும் செய்தார்கள். அதன்பின் அவர் குறிப்பிட்டிருந்த புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள். முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டினார்கள். புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. ஒருவேளை அப்பா 2 அடி என்று சொல்வதற்கு பதிலாக 1 அடி என்று சொல்லிவிட்டாரோ என்ற சந்தேகத்தில் பிள்ளைகள் மூவரும் சேர்ந்து மூத்தவனின் நிலத்தை இன்னும் 1 அடி ஆழமாக தோண்டினார்கள். அப்போதும் அவர்களுக்கு புதையல் எதுவும் கிடைக்கவில்லை. எப்படியும் புதையலை கண்டுபிடித்து விட வேண்டும் என்ற வெறி 2வது மகனின் நிலத்தையும் 2 அடி வரை தோண்டினார்கள். ஏமாற்றம்தான் மிஞ்சியது. இவ்வளவு தூரம் வந்த பின் எப்படி விட முடியும்? எங்கள் கடைசி மகனின் நிலத்தையும் 2 அடி தோண்டினார்கள். மறுபடியும் ஏமாற்றமே. அப்பா மேல் வருத்தம் வந்தாலும் அவர்கள் சரி, தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்தார்கள், நீர் பாய்ச்சினார்கள், உரம் போட்டார்கள். உழைப்பு வீண் போகுமா? ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல். அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம். அப்பொழுதுதான் அவர்கள் நினைத்தார்கள், அப்பா சொன்ன புதையல் இதுதானோ என்று.